சீர்காழி அருகே அதீத கனமழையால் வடிகால் வாய்க்காலின் பாலம் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக தொடுபாய் கிராமத்தில் உள்ள வடிகால் பாலம் சேதமடைந்தது. இதனால் கடலோர கிராமங்களுக்கு போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. தற்காலிகமாக இந்த பாலம் சீரமைக்கப்பட்டுள்ள போதிலும் கனரக வாகனங்கள் செல்ல முடியாததால் அரசு பேருந்துகள் மற்றும் லாரிகள் திருமுல்லை வாசலுடன் திரும்பி விடுகின்றன. தொடுவாய் முதல் பழையாறு வரையிலான 10 கடலோர கிராம மக்கள் திருமுல்லை வாசலிலிருந்து நடந்தோ இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்களில் மட்டுமே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் சேதமடைந்த இடத்தில் புதிய பாலம் அமைத்து தர வேண்டுமென பாதிக்கப்பட்டுள்ள கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையால இங்க பாலம் வேற உடைஞ்சிருச்சு. இங்க பக்கத்துல உள்ள கிராமம் 10 கிராமமும் பாதிக்கப்பட்டிருச்சு. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து பஸ்ஸு எதுவுமே ஓடாததுனால ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கும். ஆட்டோ தான் பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. அப்படி ஆட்டோ பிடிச்சி போனாலுமே வந்து இந்த பாலத்தில் இறங்கி அண்ணாண்டர்ந்து தான் ஆட்டோ பிடிச்சி அங்கே பக்கத்து ஊருக்கெலாம் போகிறாங்க. ரொம்பவே சிரமமாக இருக்குது. கடந்த 10 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் பக்கத்தில் உள்ள பாலம் பெருசாக வந்து சேதமடைஞ்சதால் பஸ்ஸு ஆட்டோ எதுவுமே வந்து ஊருக்கு வர முடியல. அருகாமையில் உள்ள 10 கிராமங்கள் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்கூலு பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க எல்லாமே வந்து சரியான நேரத்தில் காலேஜ் போக முடியல. இங்கேருந்து பயணமாக ஆட்டோவில் போனால் கூட அங்கே பாலத்துக்கு பக்கத்தில் இறங்கி தான் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியது இருக்குது. பெரிய அளவுக்கு பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கோம்.